வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 38 சைஸு 3 டாட் ப்ளவுஸ் தான். கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். இந்த கட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லரிங் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு இருக்குது, ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சேர்ந்துங்க. இப்போ இந்த 3 டாட் ப்ளவுஸு கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். உயரம் 14, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட்டு 36.5, மிடில் செஸ்ட்டு 39.5, வெய்ஸ்ட்டு 32.5, ஆம் ஹோல் 17, கை உயரம் 8, கை சுற்றளவு வந்து 13, ஃப்ரண்ட் நெக் 7.5, பேக் நெக்கு 9. இப்போ கட்டிங் பார்க்கலாம். இதுதான் மெயின் பீஸ். இது வந்து லைனிங்கு. நான் 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் வெட்டிக்கலாம். பேக் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பாட்டம் ஃபோல்டிங்க்கு. உயரம் சொல்லுங்கள். எவ்வளோ உயரம்? 14 சார். உயரம் வந்து 14 ஒரு மார்க்கு. இப்போ தையலுக்கு ஒரு 6 இன்ச் வந்து நம்ம கொடுப்பட்டுருவோம். இப்போ ஷோல்டர் சொல்லுங்கள். 14 இன்ச் சார். ஷோல்டர் 15 சார். ஷோல்டர் 15. 15 ரெண்டாக பிரித்தா 7.5. 15 ரெண்டாக பிரித்தா 7.5. 7.5 ஒரு மார்க்கு. 1.5 இன்ச் நம்ம லெஸ் பண்ணிடணும். இப்போ லோ நெக்குன்றதுனால 1.5 இன்ச் லெஸ் பண்ணி இதை வந்து நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஆமூல் இறக்கம். இப்போ ஆமூல் இறக்கம் பார்த்தீங்கன்னா, ஆமூல் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் எவ்வளோ? அப்பர் செஸ்ட் 36.5. இதை நம்ம வந்து 6 பிரிக்கணும். ஆமூல் இறக்கம் வந்து 6 பிரிச்சிங்கன்னா 6, இது 6 இன்ச்சில் வந்து ஒரு நூல் வரும், 6.5 புள்ளி வரும். 6.5 புள்ளி இது ஆமூல் இறக்கும். இதை வந்து ஒரு நம்ம ஒரு ஆமூல் கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து 4 பிரிக்கணும். இப்போ 4 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ? 9 புள்ளி வரும். 9 புள்ளி ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா லூஸ். இதாங்களா? இப்போ வந்து இடுப்பு எவ்வளோ? 32.5. இதை 4 பிரிச்சிங்கன்னா 8 புள்ளி வரும். ஒரு 8 1 புள்ளி பின்னாடி டாட்டுக்கு 1 இன்ச். இப்போ இந்த மார்க்கில் இந்த மார்க்கில் தான் கோடு போடணும். இதை வந்து நம்ம எதில் மார்க் பண்ணுறோமோ அதில் தான் தையெல்லாம் வரும். இப்போ வந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி. இது இப்போ நம்ம இது பாருங்க, ஆமூல் ரவுண்டு இந்த கார்னர் ஒரு கோடு போட்டுருவீங்க. 1 இன்ச் வைங்க. இந்த இடத்துல 6 இன்ச் விட்டுட்டு 5.5 வருது, அது பாதி 2.75. இங்கே 2.75. 1, 2, 3 இந்த 3 மார்க்கில் தான் இந்த ரவுண்டு உட்காரும். ஓகேங்களா? ஒரு கையில் போட வராதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் இருக்குது, யூஸ் பண்ணிங்க கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல நெக்கு வந்து 2.75 வைக்கலாம். 2.75 வச்சு ஒரு ஸ்லோப்பு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்லோப் பண்ணணும். நேராக போடக்கூடாது. இப்போ பேக் நெக் எவ்வளோ? 1/2 இன்ச் தையல் விட்டுட்டு 9 ஒரு மார்க் பண்ணிடுவோம். இது வந்து பேக் வந்து நெக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டு பார்க்கலாம். இப்போ டாட்டு பாருங்க, இங்கேருந்து சென்டர் பண்ணி
இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோ? 39.5. இப்போ நாலாக பிரிச்சிங்கன்னா 10க்கு 1 புள்ளி கம்மி. ஓகே, 10க்கு 1 புள்ளி கம்மி. இதுதான் டாட்டோட இறக்கம். மிடில் செஸ்ட்டை நாலாக பிரித்து தான் வைக்கணும், மேலேயும் வரக்கூட கீழே போகக்கூடாது. சரியா? இது மிடில் செஸ்ட்டை நாலாக பிரித்து டாட்டை போட்டுருவோம். இப்போ வந்து பேக்கு முடிஞ்சது, இப்போ கட் பண்ணிடலாம். இதில் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா சார்? இந்த ஆமோல் ஆமோலோட இந்த லென்த் மட்டும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வருமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அதாவது 36க்கு மேலே, 36, 38, 40, அந்த மூணு சைஸுக்குமே 1 இன்ச்சு போதும். ஓகே சார். 42, 44 வந்து 1.5. ஓகே சார். புரியுதுங்களா? இப்போ 30, 28 பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வைக்கணும். ஓகே சார். இந்த இது மெஷர்மெண்ட்டும் மாறும். அது நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது இது இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த வர கர்வே காட்டுமா சார்? அது கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு கிளாஸுக்காக தான் நான் 1 இன்ச் வரைஞ்சி காட்டுறேன், இல்லைன்னா நான் அப்படியே போட்டேன்னா வந்துடும். இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த ரவுண்டு வந்து மாறும். சரிங்களா? இப்போ ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா லூஸ் அடிக்கும், கம்மியாக வச்சிட்டிங்கன்னா இழுக்கும். அந்த சைஸ் வரையாக கரெக்டாக வைக்கணும். ஓகே சார். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். கட் பண்ணிடலாமா? இப்போ வந்து நம்ம பேக் வெட்டியாச்சு. இப்போ இந்த ஆமோல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆமோல் எவ்வளோ? 17 சார். 17 இல்லை, 8.5. 8.5 கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போ நம்ம இந்த அவுட்லைனில் தான் வைக்கணும். ஓகே சார். இப்போ இங்கே வச்சோம்னு வச்சிங்களேன், தையல் இங்கே தானே வருது. ஆமாம் சார். இப்போ இங்கே வந்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு வந்துடும். ஓகே சார். இங்கே வச்சு தையல்லாம் விடக்கூடாது. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். நண்பர்களே, வந்து நான் பேக் வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு போகிறத போகும். இப்போ வந்து நம்ம கிராஸ் கட்டிங், இப்போ கிராஸ் கட்டிங்கு துணி எப்படி போடணுன்றது பாருங்க. பாருங்கள், இதை இந்த துணி அப்படியே திருப்புங்க, இந்த பேக் அப்படியே வைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் கிராஸ் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் கிராஸு. இப்போ இந்த டாட்டுக்கு நேராக வர்றது கிராஸு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இதுவும் கிராஸ். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஒரு கோடு போட்டலாம். அந்த பட்டி சைடு, இது ஃப்ரண்ட்டு பட்டி சைடு. இப்போ நம்ம இதை இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு மட்டும் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக விட்டிடலாம், பேக்கு நேரம் விடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம் சைடு. அதே மாதிரி நெக்கு, நெக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு தான் இந்த பக்கம் கட் பண்ணணும் வெளி சைடு. ஏன்னா அந்த பயிரி பைப்பிங் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பக்கம் வெட்டிட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ இந்த துணி எடுத்துருவோம், எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டை போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு ஃப்ரண்ட் நெக் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், கீழே கொஞ்சம் ஸ்லோப் பண்ணி நெக்கு வரைஞ்சிடலாம். இது வந்து தையலுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ? 7.5 சார். 7.5. இப்போ பாருங்கள், கிராஸாக இந்த தையல் விட்டுட்டு 7.5 மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு ரன் பண்ணிங்க. இப்போ வந்து மிடில் செஸ்ட் எவ்வளோ? 39.5. டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். இந்த 39 நாலாக பிரித்தீங்கன்னா 10க்கு 1 புள்ளி கம்மி ஆகும். சரியா? இந்த 10க்கு 1 புள்ளி கம்மி. இப்போ இதை ரெண்டாக பிரித்தா 5க்கு 1.5 புள்ளி. இப்போ இதில் இருந்து நம்ம 1 இன்ச் கம்மி பண்ணிடலாம். 1 இன்ச் பண்ணிட்டோம்னா 4க்கு 1.5 புள்ளி கம்மி. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 1.5 இன்ச் தான் கழிக்கணும். லென்த்துக்கு 1.5 இன்ச் கழிச்சிட்டிங்கன்னா 4.5 புள்ளி வருது. இந்த 4.5 புள்ளி தான் இந்த ஃப்ரண்ட்டு. இந்த பட்டிக்கும் இந்த டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 4.5 புள்ளி. இப்போ நம்ம இதை டாட்டு பிரிக்கிறத பாருங்கள். இப்போ இடுப்பு எவ்வளோ? 32 சார்.
முப்பத்தி ரெண்டரை, இருபத்தி ஒம்பதுல முப்பத்தி ரெண்டரை போச்சுன்னா முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ரெண்டு ஏழு இன்ச்சு சார், ஏழு ஏழு இன்ச்சு தான் டாட்டு. இந்த நம்ம ரெண்டாக பிரித்தா மூணு புள்ளி அஞ்சு, மூன்றரை, இந்த மூன்றரை தான் டாட்டு. இப்போ இங்கே ஒன்றே முக்கால், ஒன்றே முக்கால், இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த லென்த்து வந்து சைடில் நம்ம அளந்துக்கலாம், நாலு, அதே மாதிரி நாலு, சரியா? இப்போ இந்த வாரம் இந்த பட்டி வெட்டுறதுக்கு இந்த சென்டர் போட்டு இப்போ இடுப்பளவு எவ்வளோ இதை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இப்போ இடுப்பளவு முப்பத்தி ரெண்டரை, நாலாக பிரிச்சிங்கன்னா எட்டு புள்ளி. இப்போ இது வந்து தையல் முடிஞ்சு தைச்சிட்டோம்னா இந்த பேலன்ஸ் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது ரெண்டரை புள்ளி இருக்குது, இப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும், எட்டு புள்ளி இங்கே வருது, இதுக்கு நேராக வருது. நம்ம இங்கே இடுப்பு வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணியாச்சு, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வெட்டியாச்சு, இதில் வந்து கவர் தட்டு பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கணும், உள் வாங்கி கவர் தட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கவர் தட்டு பாருங்க, இது எப்படி வெட்டுறது. இந்த இடத்துல இப்படி கட் பண்ணும், சரியா? அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி வச்சீங்கன்னா ஆமாம், இதை நீங்கள் அப்படியே ரவுண்டு ஏற்றுட்டிங்கன்னா எல் மாதிரி வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா ரவுண்டு வருது இல்லையா, இப்படி தான் வெட்டணும். ஆமூல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம கை வெட்டதை பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த துணி இருக்குது, அப்படியே மடிச்சிடுங்க. இப்போ நம்ம இதில் கையை எடுத்துக்கினா இந்த இடம் பட்டி எடுக்கணும், துணி வந்து இப்படி தான் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஸ்லீவ் பாட்டத்துக்கு ஃபோல்டிங் கால் இன்ச்சு, கீழே வந்து பைப்பிங் வரப்போகுது, அதனால் இது போதும். இப்போ உயரம் சொல்லுங்கள் எவ்வளோ, எட்டு இன்ச்சு சார், எட்டு பாருங்க, எட்டில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு ஆறு இன்ச்சு, எட்டரை. இப்போது கை சுற்றளவு எவ்வளோ, பதிமூணு, பதிமூணில் பாதி ஆறு, ஆறரை. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்குவோம். ஆம்ஹோல் பதினேழு, பதினேழில் பாதி எட்டரை, ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடணும், ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணால் ஏழரை, இதில் பாதி வந்து மூணே முக்கால். இந்த மூணே முக்கால் தான் இங்கே வைக்கணும். நம்ம இதை ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல பேக்கு வந்து இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் கரெக்டாக இருக்கான்னு. வச்சு பாருங்கள், இது பாருங்கள் தையலுக்கு போக அமுல் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இந்த தையல் கோடு, இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ இந்த சென்டர் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இது கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே இந்த கார்னருக்கு இந்த கார்னரு ஒரு கோடு போட்டுருவோம். இது சென்டர் கோடு. இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து கால் இன்ச்சு, இதில் அரை இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு வரும், இந்த ஒரு இன்ச்சுக்கும் இந்த அரை இன்ச்சுக்கும் வச்சு மார்க் போட்டுக்குவோம். இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பணும்,
ஸ்கேர்லாம் மாற்றக்கூடாது, கரெக்டாக அப்படியே போட்டுங்க. இது பேக் ஷேப்பு. அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்தே வரணும், மேலேருந்து இங்கே வந்து 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இது நம்ம திருப்பிடுவோம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் போட்டாச்சு, கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் கவர் தட்டு மார்க் பண்ணிருக்கலையே, அந்த கவர் தட்டு கரெக்டாக விட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க, ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பட்டி. இந்த பட்டி பாருங்க, இந்த துணியில் தான் இப்போ இந்த துணியில் எடுக்கணும். பட்டி நல்லா கவனமாக பாருங்கள். இது வந்து கீழே ஃபோல்டிங்க்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இடுப்பு, 4 பிரிச்சு எவ்வளோ? 8.8 ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டை தூக்கி இங்கே வைங்க. இப்போ இந்த டாட் உட்கார்ற இடம் இங்கே தான், இதுக்கு நேராக வந்து 2.5 இன்ச் வைக்கணும். இந்த 2.5 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த பீஸ் எடுத்து இப்படி வைங்க. இந்த இடத்துல வந்து பேக் இருக்குது பாருங்கள், இந்த பேக் வச்சு பார்க்கணும். இப்போ இதிலேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் தையலுக்கு, எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி இவ்வளோதான் பாருங்கள், பட்டி மார்க் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கட் பண்ணிக்கலாமா? வெட்டியாச்சுங்க பாருங்கள், பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு.